அன்பு மாணவர் செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, சரியா? இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஐ பிளஸ் ஏஸ் ஈக்குவல் ஜீரோங்கிறது இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் பி இருக்குது. இந்த பாயிண்ட் பி அதனோட கோஆர்டினேட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், கில்லு அதனோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கலாம். அப்போ அது எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இந்த தியரம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கண்டுபிடிக்கணுமா, அப்படின்னா என்ன செய்யுங்க, இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அந்த சர்க்கிள் மேலே இருக்குது, கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் வெளியில் இருக்குது, லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் உள்ளே இருக்குது, இப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி உண்மைன்னு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், சரியா? ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான ஈக்குவேஷன் எழுதலாம். இதான் ஒரு சர்க்கிள், அதனோட சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எஃப்னா, நம்ம சிம்பிளாக அதனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் இது. இதுலேருந்து சென்டர் கண்டுபிடிச்சிடலாங்க, பாருங்கள் டூ ஜி இருக்குது, டூ எஃப் இருக்குது. ஸோ சென்டர் நம்ம என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எஃப். அதே மாதிரி சிக்கான ரிலேஷன் தெரியுங்க கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் சி சிக்கான ரிலேஷன் என்ன கேட்டிங்கன்னா, அது ரேடியஸை சொல்லும், ஆர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஸோ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இதை எழுதி வச்சுக்கலாம். இதுலேருந்து தெரியக்கூடிய அடுத்த உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேடியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இந்த பாயிண்ட் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி சொல்லலாம், டி ஸ்கொயர்னு சொல்லலாமா, இதான் ரைட், இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் ஃபார்முலா தான், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் பயன்படுத்த போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜி ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்களே மனசில் சொல்லிடலாம், இது என்னாகும், ஒய் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப். ஸோ ஒய் ஒன் ப்ளஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர், சரியா? இந்த டி ஸ்கொயர் தான் இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இல்லையா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவலாகவும் இருக்கலாம், மேலே இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், ரைட்? இப்போ இது இதனுடைய வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன், சரியா? இதுதான் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கா, ஸோ இந்த ஒய் ஒன் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து டூ ஜி எக்ஸ் இருக்குது, ஸோ இந்த டூ ஜி எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம். டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் அடுத்து டூ எஃப் ஒய் இருக்குது, ஸோ டூ எஃப் ஒய் ஒன் எடுத்துக்கலாம். ஒய் ஒன் அப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் யார் இருக்காங்க, ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் இருக்காங்க, ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர். ஸோ இவங்க தான் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி இல்லையா, ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயருங்கிறது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அப்போ என்ன செய்யலாம், அந்த ஜி ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் இவனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்போ இது இந்த ஆர் ஸ்கொயர் இதான் இதான ரேடியஸு, இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, சே கேஸ் ஒன்று வச்சுக்கலாம். கேஸ் ஒன், கேஸ் ஒன்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி, ரைட்? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரேடியஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருக்கும், ரைட்? கேன்சல் ஆச்சு, ஈக்குவேஷன் எப்படி மாறும், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டிஸ்டன்ஸும் ரேடியஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த கண்டிஷன் வருது. இப்போ உங்களால் எல்லாமே என்ன செய்ய முடியும்,
புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒன் ப்ளஸ் சி அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்குது, எந்த சர்க்கிளில் இருக்குது. அப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மற்ற எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், சரி வசதிக்காக மறுபடியும் என்ன செஞ்சிடலாம், இதை இந்த ஏரியா மட்டும் நம்ம அப்படியே டெலிட் பண்ணிடலாம். இன்னொரு கேஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன், அடுத்த கேஸ் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சப்போஸ் வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளியே இருந்தால் என்ன அர்த்தம், இந்த டி ஸ்கொயர் யாரோட அதிகமாக இருக்கும், ஆர் ஸ்கொயரோட அதிகமாக இருக்கும். டி ஸ்கொயர் என்னது, இதான வேல்யூ. அப்போ மறுபடியும் எழுதிக்கலாம், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி எதை விட அதிகமாக இருக்கணும், ஆர் ஸ்கொயரோட அதிகமாக இருக்கணும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஆன்சர் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ என்னாகும், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா இது வெளியில் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும், ப்ரூவ் பண்ணிட முடியும். இதுதான் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், கிளியராக புரியும், ஓஹோ இதைத்தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த எழுத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏதோ பெரிய கான்செப்ட் மாதிரி தெரியுதே ஒழிய ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். சரியா?